ஆர் கே நகர் தொகுதி மக்கள் அம்மா அவர்களின் வேட்பாளராகிய என்னை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்பட்டாலும் அதில் நிச்சயம் வெற்றி பெற செய்து எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தி காட்டுவோம் என்று வரும் வழியெல்லாம் என்னிடம் உறுதி கூறினார்கள். மக்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க. சரி, ஒரு தொப்பி ஒன்று வச்சுக்கிட்டு அது எம்ஜிஆர் தொப்பின்னு சொன்னீங்களே, அப்படி பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார், வேணா சார், அப்படி பண்ணாதீங்க சார், வேணா வேணா சார், உங்க காலில் விழுவதுக்கு தமிழ்நாடே காத்திருக்கு, அப்படி பண்ண வேணாம்னு சொல்லி. இந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத துரோக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு முன்னோட்டமாக ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். கணக்கில் காட்டப்படாத சொத்துக்களுக்கு வந்து வருமானவரி என்ன அரசியல்வாதியில கோமணத்தோட நிக்கிறீங்க? வீட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து நாலு புற கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழங்களோட பணம் சார். இவன் என்ன என்ன பண்ணும் சார்? இருங்க, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலயே பொலி போட்டு வேண்டாம் 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 இவங்களெல்லாம் வேலை விட்டு தூக்கணும். ஏய், பேர் என்ன சார்? சார் 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 ஏய் சாருங்கிறது பேராடா, பேர் சொல்ற பால் பாட்டி சார். உன் பேர் என்ன? நீதிமணி. நீதிமணி என்ன பேர் பாருங்க? Get out.